அண்மை செய்தி, பீகாரில் இடஒதுக்கீடு உச்சவரம்பை 65% உயர்த்த வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ரிசர்வேஷன் பச்சாவோ சங்கர் மிதி என்ற அமைப்பு சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் ரிசர்வேஷன் பச்சாவோ சங்கர் சமிதி அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம். பால்முருகன், பீகாரில் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை 50%லிருந்து 65% உயர்த்த வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரம் என்ன? அதாவது பீகார் மாநிலத்தில் இன்று காலை முதலேயே அதாவது முழு அடைப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் வந்து கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. பீகார் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் இந்த பாரத் பந்த் நடைபெறுகிறது. அதாவது பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பத்தை 65% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பீகார் அரசானது 50%-65% இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை உயர்த்தி இருந்தது. ஆனால் அதற்கு பாட்னா உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. பின்னர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போதும் பாட்னா தீர்ப்புக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது இடஒதுக்கீட்டை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு அமைப்பினர் இந்த போராட்டத்தை வந்து நடத்துகிறார்கள். இந்த போராட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இடஒதுக்கீட்டை 65% பீகார் மாநிலத்தில் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இன்று காலை முதலே இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் சாலை மறியல் உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடைபெற்றன. அப்போதுதான் போலீசார் தற்போது அடியடி நடத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட நடவடிக்கைகள். இதன் காரணமாக பல இடங்களில் வந்து பீகார் மாநிலத்தில் தற்போது பதட்டமான ஒரு சூழல் நிலவுகிறது. பீகார் மாநிலத்தில் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலும் இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது பாரத் பந்த் நடைபெறுவதன் காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கின்றன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பீகார் போலீசார் தடியடி நடத்தியதால் பல இடங்களில் வந்து பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கிரிச்சா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.